நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். வரலாறு படைத்தார் மோடி, விஷத்தை கக்கிய சீனா. மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்கார் இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறோம். அங்கே போய் என்ன வரலாறு படைத்தார் என்ற விஷயத்தையும் பேச போகிறோம். சீனா விஷம் கக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எந்த மாதிரியான விஷத்தை கக்கியிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்கின்றார், இந்தியா ரஷ்யா உறவில் ஏதாவது பிரச்சனை வருமா, எந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் கூட ரஷ்யானது இந்தியா பக்கம் தான் நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருக்கின்ற போது இந்திய பிரதமர் வந்து உக்ரைன் போயிருப்பதனால ரஷ்யா இந்திய உறவு பாதிக்குமா பாதிப்பு அடையாதா, நம்ம மோடி அவர்கள் உக்ரைனில் என்ன பேசியிருக்கின்றாரு, ரஷ்யா இதை எப்படி எடுத்துக்குது என்று ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மோடி அவர்கள் வரலாற்று படைத்த விஷயத்தை ஒவ்வொன்றா பார்த்துடலாமா. சோவியத் ஒன்றியத்திலிருந்து உக்ரைன் என்ற நாடு பிரிந்த பிறகு இந்தியாவிலிருந்து எந்த பிரதமரும் உக்ரைன் நாட்டுக்கு போனதே கிடையாது. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் பிரிந்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிராகவே உக்ரைன் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அதாவது ரஷ்யாவுக்கு பரம எதிரி அமெரிக்கா, நேட்டோ. ஆனால் அவங்களுடன் வந்து உக்ரைன்காரன் ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கிறான். அதுலேயும் இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுடைய அதிபராக வந்த பிறகு நேட்டோவுடனும் சரி அமெரிக்காவுடனும் சரி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறான். அதனால் இந்தியாவுக்கு எதிராகவும் இருக்கிறான், இந்தியா நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு எதிராகவும் இருக்கிறான். அதனால் எதற்காக நாம் போய் உக்ரைனுக்கு போய் அவனை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்திய பிரதமர்கள் இதுவரைக்கும் யாருமே போல. அதாவது ஒரு சிறு முன்னெடுப்பை முன்னெடுத்திருந்தோம்னு வச்சுங்களேன், பகைவன் கூட நட்பாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை கடந்த கால பிரதமர்கள் முன்னெடுக்கலை. ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக பதவியேற்ற விட்ட பிறகு 6 வாரங்கள் கழித்து ரஷ்யாவுக்கு போகின்றார் நம்ம மோடி அவர்கள். புட்டின் அவர்களை போய் சந்திக்கின்றார். எங்கே சந்திக்கிறார் தெரியுமா, அவருடைய சொந்த வீட்டில் போய் சந்திக்கிறார், புட்டினுடைய வீட்டில் போய் சந்திக்கிறார். அந்த அளவுக்கு ரஷ்யா இந்தியா உறவு, அதை விட மோடி புட்டின் அவருடைய நட்பு ரொம்பவே பெருசாக இருக்கிறது. அங்கே போய் போர் வேண்டாம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார். ரஷ்யா தரப்பினுடைய நியாயத்தை மோடி அவர்கள் கேட்டிருக்கார் போல இருக்குது. அதனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாங்க கேளுங்க, உக்ரைன் அதிபர் அங்கே போய் ஒரு 8 பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரதமர் என் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அழைப்பு எடுத்திருந்தார். அதனால் ரஷ்யாவுக்கு போன கையோடு 6 வாரங்கள் கழித்து நம்ம மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்கின்றார். உக்ரைன்ற நாடு உருவானதுக்கு பிறகு உக்ரைனுக்கு போகின்ற ஒரு பிரதமர் நம்ம பிரதமர் மோடி மட்டும்தான், வேறு யாருமே இது வரைக்கும் போனதில்லை. அதனாலே வரலாறு படைத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இரண்டாவதாக நேராக மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போயில, போலந்துக்கு போயிருக்கின்றார். போலந்திலிருந்து ட்ரெயின் மூலமாக உக்ரைன் போயிருக்கின்றார். இந்த செய்திகள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் ட்ரெயின் மூலமாக போனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை போகிறதுனால அங்கே எல்லா விமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டு விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்குது. அதனால் விமானத்தில் போக முடியாது. அப்படியே தனி விமானத்தில் போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட இது யாருடைய விமானம் என்று தெரியாது. ஒருவேளை உக்ரைன் கூட சுட்டு வீழ்த்து விட்டு ரஷ்யா சுட்டு வீழ்த்துச்சு அப்படின்னு சொல்லுவான், இல்லை ரஷ்யாவே சுட்டு வீழ்த்து விட்டு உக்ரைன் சுட்டு வீழ்த்துச்சின்னு சொல்லுவான். அதனால் யார் செஞ்சான்னு தெரியாது. அதற்காக போலந்திலிருந்து 20 மணி நேர பயணமாக ட்ரெயின்லே வந்து உக்ரைன் சேர்ந்துருக்கிறாரு. அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் புல்லட் ப்ரூஃப், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டார் ஓட்டில் மிஞ்சக்கூடிய அளவுக்கு பாதுகாப்புகள் இருக்கும், அதில் வசதிகளும் இருக்கும். அதனால் 20 மணி நேர பயணம் உக்ரைன் வந்து சேர்ந்தார். அப்படி உக்ரைன் வந்து சேர்கின்ற பொழுது எந்த ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்ய அதிபரை போய் கட்டி பிடிக்கிறீங்களே, அந்த ஆள் ரத்தக்கரை படிந்தவன் அல்லவா, குழந்தைகளும் பெண்களையும் கொன்று குவித்தன் அல்லவா, குண்டு மழை எங்கே போனோன்னு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மீதுலாம் குண்டு மழை போட்டவன் அல்லவா, இரக்கமற்ற அரக்கன் அல்லவா, அவனை போய் கட்டி பிடிக்கிறீங்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலேருந்து வந்து மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் விமர்சனம் வச்சுருந்தார். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போன பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டார். அப்படியே கையெல்லாம் நடுக்கத்துடன் ஓடி போய் மோடி அவர்களை கட்டி பிடிக்கிறார். உடனடியாக மோடியை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களை தட்டி ஆசுவாசப்படுத்துகின்றார். ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா, உக்ரைனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட முன்னணி நாட்டு அதிபர்கள் வந்திருக்காங்க, பிரதமர் வந்திருக்காங்க. பிரிட்டன் பிரதமர் வந்துருக்கிறாரு, அமெரிக்க அதிபர் வந்துருக்கிறாரு, பிரெஞ்சு அதிபர் வந்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி அதிபர் வந்துருக்கிறாங்க. இப்படி ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து ஏகப்பட்ட பேர்லாம் வந்திருக்காங்கப்பா. ஆனால் அவங்க வந்தவங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு போல, உக்ரைனுடன் திரும்பி அப்படியே போயிட்டாங்க. ஆனால் நம்ம மோடி அவர்கள் தான் 2 நாடு சண்டை போட்டுக்குது,
அந்த ரெண்டு நாட்டு அதிபரையும் ஒரு சேர சந்தித்தவர் நம்ம மோடி. ரஷ்யாவுக்கு போனார், அங்கிருந்து உக்ரைனுக்கு வந்திருக்கிறார். இந்த மாதிரி யாரும் வந்ததே கிடையாது. இதன் மூலமாக மோடி அவர்கள் இன்னொரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாருங்க. இங்கே திடீர்னு இன்னும் சில பேர் கேள்வி கேட்பாங்க, ரஷ்யா போனார் உக்ரைன் போனார், என்ன மோடி அவர்கள் போரை நிறுத்திடுவாரா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவரா? போரை நிறுத்த சொல்லு, வரலாறு படைத்து விட்டார் மோடி என்று நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மோடி அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி தான் நம்ம நாட்டு குடிமக்களையே கூட்டினு வந்தார். அதனால் ஏற்கனவே வந்து நம்ம நாட்டுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது உக்ரைனும் ரஷ்யாவும் போர் நிறுத்தத்தை அறிவித்து நம்ம நாட்டு மக்களை மீட்கின்ற வரைக்கும் அமைதி காத்தாங்க. அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரை ஏற்கனவே நிறுத்தி காட்டியிருக்கின்றார். ஊரா நாட்டு மக்கள் பாதிப்படைகிறாங்க, போரை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொன்ன பிறகு உக்ரைனும் ரஷ்யாவும் போரை நிறுத்தணுங்க, உங்கள் நாட்டு மக்கள் பயங்கரமாக பாதிப்படைகிறாங்க, அதனால் ஊரா ஆயுதம் கொடுக்குறான், ஊரா பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், சத்தியமாக இந்த ரெண்டு நாடும் உருப்படாது அப்படின்றத அவங்க குடிமக்கள் பாதிப்படைகின்ற விஷயத்தை எடுத்து சொன்னால் போரை நிறுத்த மாட்டாங்களா? நம்ம நாட்டுக்காக போரை நிறுத்தினவர் அவங்க ரெண்டு பேருடைய நாட்டுடைய நலத்துக்காக போரை நிறுத்த மாட்டாரா? கண்டிப்பாக நிறுத்துவார். சரிப்பா, மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா பக்கமும் போயிட்டாரு, ரெண்டாவது உக்ரைன் பக்கமும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்போது இந்தியா அல்லது பிரதமர் மோடி யார் பக்கம் அப்படின்னு கேட்கின்ற போது உக்ரைன் அதிபரை சந்தித்து விட்டு பத்திரிகைகள் முன்பாக பேசுகின்ற போது என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் ரஷ்யா பக்கமா உக்ரைன் பக்கமா என்ற கேள்வி கேட்காதீங்க, நாங்கள் அமைதியின் பக்கம். இரண்டாவது, யாருடைய இறையாண்மை மீறப்படுகிறதோ அந்த இறையாண்மை பக்கம் நாங்கள் இருப்போம். ரெண்டாவது, யாருடைய உரிமையும் பறிக்கப்படுகின்ற போது உரிமைக்கு ஆதரவாக இருப்போம். அதனால் சண்டைக்கான நேரம் கிடையாது, சமாதானத்துக்கான நேரம். நீங்கள் ரெண்டு பேரும் போர்னால் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கீங்கிற விஷயம் அது உங்களுக்கு தெரியும். இந்த தருணம் அமைதிக்கான தருணம், பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படின்றது மோடியுடைய எண்ணமாக இருக்குது. சரிப்பா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போனார், அந்த ரெண்டு நாட்டுக்கும் நலன் பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும், ஆனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் கிட்ட இருந்து கூட ஒரு 100 போர் விமானங்களை வாங்கியிருக்கோம். அது ஏகப்பட்ட விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் இருக்கின்ற காரணத்தினால அந்த 100 விமானங்களை நம்மளால் சரி பண்ண முடியல. அதனால் இப்போ மோடி போயிருக்கிறாரு, அந்த 100 விமானங்களை சரி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 40 விமானங்கள் வந்து உக்ரைன்லேயே ரெடி பண்ணுறது, மீதி இருக்கக்கூடிய 60 விமானங்கள் நம்ம நாட்டில் ஃபேக்ட்ரி தொடங்கி அந்த 60 விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் செய்வது, தொடர்ச்சியாக விமான பாகங்கள் உற்பத்தி செய்வது, இதற்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது. அது மட்டும் இல்லை, நேற்று மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கார். 1, மருத்துவம். 2, விவசாயம். 3, கலாச்சாரம். 4 வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான உதவிகள். இதெல்லாம் தங்கு தடையின்றி உக்ரைனுக்கு கிடைப்பதற்காக வழிவகை செய்திருக்கிறாரு நம்ம மோடி அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு. இப்போ உக்ரைனுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, நம்ம நாட்டுடைய நன்மையை அடிப்படையாக வைத்து தான் மோடி அவர்கள் செயல்படுவார். ரஷ்யாவுக்கு போகிறதுனால இந்தியா ரஷ்யா உறவானது பலப்படும். மீண்டும் எண்ணெய் வாங்குவது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும், விலை குறைவாகவும் கிடைக்கும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெறுவதற்கு முன்பாக இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்கின எண்ணெயினுடைய அளவு 1% வச்சுங்களேன். ஆனால் போருக்கு பிறகு நாம் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் இந்த தருணத்தில் கேட்டிங்கன்னா 40%. 1% இருந்தது 40% அதிகரிச்சிருக்குன்னா நம்மளுக்கு எண்ணெயை எந்த அளவுக்கு கூடுதலாக ரஷ்யா கொடுக்குது. இன்னும் கூட டாலரில் நம்ம எண்ணெய் வாங்கலை. நம்ம உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற உதிரி பாகங்கள் இதன் மூலமாகவே எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட. அதனால் பண்டமாற்று முறையில் நடைபெறுவது அதை உறுதி செய்யும் விதமாக நம்ம மோடி அவர்கள் போயிருக்கின்றார். அதோடு இந்த போர் என்பது பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டையும் சிதைத்துவிடும், அதை மோடி அவர்கள் உணர்த்திருக்கின்றார். இப்போ உள்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ரெண்டு நாடுகள் அடிச்சுக்கணும். ஆனால் தொடர்ந்து ரெண்டு நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த நாட்டினுடைய உணவு உற்பத்தியானது பயங்கரமாக பாதிப்படையும். எது இல்லை என்றாலும் சரி, மக்கள் அமைதியாக இருப்பாங்க, உணவு இல்லை என்றால் சத்தியமாக அமைதியாக இருக்க மாட்டான். ரெண்டு நாட்டு பிரச்சனையானது அதற்கு பிறகு உள்நாட்டு போராக வெடிச்சிடும். அதுக்கு பிறகு உள்நாட்டு போரை சமாளிக்கிறது தான் ரெண்டு நாட்டுக்கிடையில் நடக்கின்ற போரை சமாளிக்கிறது தான். அதனால் எப்போவுமே சரி, தொடர்ந்து போரை நம்ம சந்தித்துக்கிட்டே இருந்தோம்னா உள்நாட்டு போரானது வெடிக்கும். இதை மோடி அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதாக அமைதிக்கான தருணம். அதனால் ரெண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துங்க. நீங்கள் சண்டை போட்டு ரஷ்யாவுடைய சில பகுதியை பிடிச்சிங்க, அவங்க சண்டை போட்டு உங்கள் பகுதிகளை சிலவற்றை பிடிச்சிங்க. இனிமேலும் வந்து சண்டை தொடரணுமா தொடரக்கூடாது என்பதை பற்றி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அமைதிக்கான ஒரு சிறு முயற்சி நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் நாட்டுடைய அருமை தெரியும், அவங்களுக்கு அவங்க நாட்டுடைய அருமை தெரியும். நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன நல்லது நடக்குதுன்னு தெரியும். அதனால் ஒருத்தருடைய அமைதியை இன்னொருத்தர் கெடுத்துக்காதீங்க.
உங்களால் உங்கள் நாட்டு மக்கள் பாதிப்படைகின்றாங்க, உங்களுடைய பொருளாதாரமானது எந்த அளவுக்கு விழுந்து போய் கிடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டும் உக்ரைன் கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார். எங்கள் நாட்டுக்காக போர் நிறுத்தத்தை செஞ்சுங்க, உங்கள் நாட்டு நலத்துக்காக போர் நிறுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் போர் சூழல் இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதமரும் பதட்டமான சூழ்நிலையில் எந்த நாட்டுக்கும் போனது கிடையாது. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்டுடைய நலன், நம்ம நாட்டுடைய நலன் அடிப்படையாக வைத்து நம்ம மோடி அவர்கள் வந்து உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்கின்றார். இதுவே வரலாறு படைத்தார் என்று சொல்லலாம். அதுலேயும் ரத்தக்கரை படிந்தவனை போய் கட்டி பிடிக்கிறீங்களே மோடி அப்படின்னு கேட்டிருந்தார் ஜெலன்ஸ்கி. இப்போது அந்த ஜெலன்ஸ்கி அவர்களே வந்து மோடி அவர்களை கட்டி பிடிச்சதனால, மோடியை பொறுத்த வரைக்கும் ரத்தக்கரை படிந்தவனை எப்பவுமே கட்டி பிடிச்சது கிடையாது, அப்படியே கட்டி பிடிச்சாலும் சமாதானத்துக்காக தான் கட்டி பிடிச்சிருப்பாரு அப்படின்றத ஜெலன்ஸ்கி அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாட்டினுடைய கொள்கை அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அவங்க கிட்ட நம்ம நட்பு பாராட்டுவதனால நம்மளை அவங்க ஆதரிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம போகிற என்றைக்குமே ஆதரித்தது கிடையாது அப்படின்றத மோடி அவர்கள் தெள்ள தெளிவாகவே சொல்லிட்டு வந்திருக்கின்றார். வேற என்ன சாதனை படைச்சிட்டாரு, வரலாறு படைத்தார் என்று சொல்றிய அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மோடியும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்களும் அதே மாதிரி ரஷ்ய அதிபரும் மூன்று பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த போரை எல்லையில் மட்டுமே நடத்திட்டு இருக்காங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் ரெண்டு நாட்டுக்கு இடையில் அணுகுண்டு போராக வெடிச்சிருக்கும். அதை தடுத்தவர் நம்ம மோடி. இதை சர்வதேச அரசியல் பேசுகிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் சரி, ரெண்டு நாட்டு தலைவரிடத்தில் பேசுகின்ற தலைவர்கள் யாருமே கிடையாது. இது எல்லையில் நடக்கின்ற போராகவே இன்னைக்கு நடக்குதுன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான். அந்த விதத்தில் மோடி அவர்கள் வரலாறு தான் படைச்சிருக்கின்றார். இல்லைனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்நேரம் உக்ரைனில் அணுகுண்ட போட்டு உக்ரைனுடைய போற முடிவு கொண்டு வந்திருக்கும். அப்படி உக்ரைனில் அணுகுண்டு போட்டால் அது உலக போராக வடிவெடுத்திருக்கும். இதையெல்லாம் மோடி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. சரிப்பா, உக்ரைனுக்கு போயிருக்காரு, ரஷ்யா இந்தியா உறவானது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு அடையாது. அடுத்தது நான் எங்கே போக போகிறேன் அப்படின்றத புட்டின் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பார். என்ன பேச போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். போனால் என்ன பேசணும் என்ற விஷயத்தையும் மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டு தான் வந்திருப்பார். ஏன்னா ரெண்டு நாட்டு பிரச்சனை, மூன்றாவது நாடு தலையிடுவதை எந்த நாடுமே விரும்பாது. நாம் கூட காஷ்மீர் விஷயத்தில் மூன்றாவது நாடு தலையிடுவதை விரும்புகிறோமா, விரும்பலை. அந்த மாதிரி மோடியை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ரஷ்ய அதிபர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருப்பார். அமைதியை நோக்கி போகணும் என்ற விஷயத்துக்காக உக்ரைன் வந்ததுக்கு ரஷ்யா கோச்சிக்காது. அதனால் இந்தியா ரஷ்யா உறவில் என்றைக்குமே வந்து பிரச்சனை கிடையாது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உக்ரைனை தூக்கி எட்டை போட்டுட்டு ரஷ்யா கூட கை குலுக்கும். அதனால் எப்போதும் சரி மூன்றாவது நாடு போர் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்தியா தலையிடுதுன்னா ரெண்டு நாட்டு அனுமதியுடன் தான் தலையிடும். ஏன்னா ரஷ்ய அதிபர் வந்து ஏற்கனவே அழைப்பு எடுத்திருந்தார் போர் நிறுத்தத்துக்கு. உக்ரைன் அதிபர் ரெடியா கேட்டு சொல்லுங்க மோடி அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபரும் வந்து மோடி அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும், எங்கள் நாட்டில் நடக்கின்ற விஷயத்தை பார்க்கணும், ரஷ்யா செய்கின்ற கொடுமைகளை பார்க்கணும், இந்த போருக்கு முடிவு கட்டணும். நம்ம மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர்கிட்ட பேசுகின்ற ஒரே ஆளாக இருக்கிறாரு. அவர் நினைச்சார்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று மோடி அவர்கள் பேசின எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, ரஷ்ய அதிபர் மோடிக்கு உரிய மரியாதை தரல. ஆனால் நாங்கள் எப்படி தந்திருக்கோம் பாருங்கள், என்றைக்குமே வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு மதிப்பு தந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கு மூட்டுற வேலையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் செஞ்சுருக்காரு. யார் என்ன மரியாதை தந்தாங்க என்பது மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டார். அதோடு போச்சுன்னா மனிதாபிமான உதவிகள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் என்பதை நிரூபிக்கும் விதமாக கிட்டத்தட்ட 6 நடமாடும் மருத்துவமனையை உக்ரைனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. எந்த சூழ்நிலையிலும் அந்த மருத்துவமனையானது செயல்படுகின்ற அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது, அதை கொடுத்துட்டு வந்திருக்காரு. சரி, சீனா ஏதோ விஷத்தை கக்கணான்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நாம் உக்ரைன் போயிருக்கோம், இப்போ திடீர்னு சைனாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைலாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஹா, ரஷ்யா இந்தியா உறவை வந்து பார்த்தினா முறிக்கப் போகிறது, ரஷ்யா இந்தியா உறவை புட்டின் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறாரு, இந்தியாவுக்கு S-400 வழங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போது உக்ரைனுக்கு போனதுனால மோடி அவர்கள் S-400 தடுப்பு ஆயுதத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யா கொண்டிருக்கின்ற உறவானது முறிஞ்சு போன மாதிரியும், அதோட புட்டின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கோச்சிக்கிட்டார் மாதிரியும் சீனாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒட்டு மொத்தமாக விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி அவன் என்ன சொன்னாலும் சரி நம்முடைய ரஷ்யா இந்திய உறவானது வழக்கம் போல் பலப்பட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வழக்கமான வர்த்தகமானது நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை,
உக்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் 400 கோடி டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது கடந்த காலங்களில். ஆனால் அந்த போர் காரணமாக அவையெல்லாம் தடைப்பட்டிருக்குது. அவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மீண்டும் பழையபடி வர்த்தகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் மோடி அவர்கள் உருவாக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டு நாட்டுக்கும் நல்லது செஞ்சுருக்காரு, கூடவே நம்ம நாட்டுக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த விதத்தில் மோடி அவர்கள் வரலாறு படைத்திருக்கின்றார். நாம் உக்ரைனுக்கு போனதாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனதாக இருந்தாலும் சரி, சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, அதனால தான் அவங்க கதறான். ஸோ இதுலேயும் வந்து மோடி அவர்கள் வரலாறு படைத்திருக்கின்றார். சீனாவை அமெரிக்கா காரணாலேயே கதற விட முடியல, மோடி அவர்கள் கதற விட்டுருக்கிறார் ரெண்டு நாட்டுக்கு பயணம் போய், அதனாலையும் வரலாறு படைத்திருக்கின்றார். என்னங்க சொல்கிறது, உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.